ஜாக்கெட் விநாயகருக்கு வணக்கம் நடக்குது ஜாக்ஷேக டுவெஸ் ஆஃப் ஆன் நீங்கள் பிக் பாஸ் சீசன் ஃபோர் தமிழ் எழுபத்தி நாலாவது நாள் எழுபத்தஞ்சாவது எபிசோட்ல அன்சின் ரிவ்யூவ் தான் இந்த சொல்ல பார்க்க முடியும் சோ முக்கியமான அன்சீன விஷயங்கள்ல அனிதா வந்து ரம்யா கிட்ட வந்து இந்த பாலா எதனால் இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிறதா இருக்கட்டும் அதன் பிறகு வந்து யாரெல்லாம் வந்து வாலண்டியர் பண்ணும்பொழுது எப்படி வாலண்டியர் பண்ணியிருக்கணும்னு ரம்யாவுடைய கேப்டன்சியில ஆறி கேட்ட விவரங்களா இருக்கட்டும் அதன் பிறகு வந்து ரெகுலர் டிஸ்கஷன் பாலாவும் ரம்யாவுக்குமான

உலக சினிமா விமர்சனங்கள் உப்பு காத்து நினைத்தாலை மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன வாசித்து பயன்பெறுங்கள் இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் எயிட் எயிட் டூ ஃபைவ் எயிட் நைன் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் எட்டு எட்டு இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது ஒன்பது நான்கு ஐந்து ஒன்று என்ன என்று தொடர்பு கொள்ளுங்கள் ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதா வந்து ரம்யா கிட்ட பேசுவாங்க ரம்யா அந்த ஜெயிலில் திறந்துகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அப்போ போய் அனிதா வந்து ரம்யா கிட்ட சொல்லுவாங்க நேற்று வந்து நான் இந்த பக்கெட் பிரச்சனை வந்தது இல்லையா ஸோ ஏன் இந்த வந்து வந்திருக்கும் சரி பாருங்க பாத்ரூம் பிரச்சனை பக்கெட் பிரச்சனைன்ட்டு பாத்ரூம் பிரச்சனை ஏன் வந்ததுன்னா

இங்கே எடுத்துகிட்டு வரீங்களே பாலா க்ளீன் பண்ணி அங்கேயே வைங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு தான் இந்த பிரச்சனை அதே நேரத்தில் இது போர்வையாக இதோட இன்னொரு சிட்டின்னு சொல்லிடுவோம் அனிதா வந்து நம்ம சொன்னோம் நேற்று ஒன்று சொன்னோம் ஏன்னா பாலா வச்சு தான் நம்ம சொன்னோம் ஏன்னால் அந்த வீட்டில் யார் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் ஒரு சில விமர்சனங்கள் நம்ம வைக்க முடியும் அந்த வகையில் அனிதாவுக்கு இது மாதிரி சான்ஸே இல்லை அவங்க இது வரையிலேயும் பாத்ரூமுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை அதே நேரத்தில் நான் வந்து பாத்ரூம் கழுவ மாட்டேன்னு அவங்க சொல்லவே இல்லை அவங்களுக்கான சான்ஸ் இது இதுவரையும் வரல தான் அவங்க போக வேண்டிய சான்ஸ் ஆனால் பாலா என்ன சொல்லிட்டாருனா நாமினேட் பண்ணும்போது அனிதா வந்து பாத்ரூமே கழுவ போக மாட்டேறாங்க இல்லை இது எதுக்காக பாலா எடுத்துகிட்டு வந்தார்னா ஜாக்கி அனிதாக்கு வந்து பாத்ரூம் அவங்களுக்கு இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் விட அவங்களுடைய இது வரணும் இல்லையா அவங்களோட டேர்ன் வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டாங்க எனக்கு வந்து தெரியாது நான் பார்த்து கத்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் பார்த்து கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து அவங்க விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க என்ன பார்த்து கற்றுக்கிற வேலையா நானாவை கூட பண்ணிடுவேன் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நான் எந்த வார்த்தையை வந்து இல்லை எந்த வார்த்தையை விட்டுட்டு வந்து இருந்து பிடிச்சி வந்து பயங்கரமாக அனிதா பேசணும் அதே வார்த்தையை மாதிரி ஒரு சின்ன வார்த்தை விட்டால் குத்தோம் நாமினேஷனுக்கு வந்து அது சரியான காரணம் இல்லை பட் இருந்தாலும் பாலா சொல்லிட்டு இதுதான் வந்து காரணம் அவங்க வந்து பார்த்தே கற்றுக்கலை அப்படிங்கிறது ஆனால் ரம்யா வந்து தொடர்ந்து கேட்டாங்க ஏன் அப்படி சொல்றீங்க அதாவது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே பட் ஏன் பாயிண்ட் ஆஃப் அதுக்கான வரல ஏன்னா நீங்களே ரெண்டு வாரம் எடுத்துக்கிட்டீங்க ஜித்தன் நிமிஷ் நாலு வாரம் எடுத்துக்கிட்டாருமே பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க குக்கிங் டூம்ல தான் இருந்தாங்க இவங்களான சான்ஸ் இந்த வாட்டி தான் அவங்க போறாங்க இந்த வாட்டி போகலாம் நீங்க தாராளமா அதை வந்து காரணமா சொல்லலாம் இது வந்து என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொன்னு ஒன்று சொல்லாதீங்க இப்ப வந்து முதல்ல பாத்ரூம்ல வந்து நாலு பேர் இருந்தாங்க இவங்க ஆட்கள் நிறைய அப்ப நாலு பேர் பொழுது பரவாயில்ல இப்ப வந்து பாத்ரூம்ல தான் இருக்கிறதுலே கம்மி வேலை அதனால எல்லாருமே பாத்ரூமுக்கு போறதுக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல எல்லாருமே பிரிஃபர் பண்றதுல அவங்களுக்கு கொடுத்துட்டோம் இப்ப ஒரே ஒரு ஆள் இருக்குங்கிறதுனால அங்க வேலை ஜாஸ்தியா இருக்கு அப்படியே ஒரே ஒரு ஆள் இருக்கும் பொழுதும் அவங்க அனிதா வந்து நான் பாத்ரூம்க்கு வரமாட்டேன்னு சொன்னாலோ இல்ல நான் வந்து கழுவ மாட்டேன் அப்படின்னு சொன்னாலோ இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன வேறையும் நீங்க எது சொல்லி இருந்தாலும் நீங்க இந்த வார்த்தையை வந்து சொல்லிருக்கலாம் அவங்க டேர்ன் வந்த போது அவங்க ஏதாவது வந்து அதுக்கு

அடுத்தது ஓகே அதுக்கப்புறம் சிவானி அண்ட் பாலாவுடைய இஷ்யூவை ஆரியும் அனிதாவும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஆரிய வந்து சொல்வாரு எந்த வேலையுமே செய்யல அதாவது அனிதா சொல்லுவாங்க இப்ப என்ன வந்து சொன்னாரு நான் வந்து பாத்ரூம் கழுவுற அந்த நாள் தான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா நானும் சொல்லிருக்கலாமே டீம்ல எந்த வேலையுமே செய்யலையா அவரு அப்படின்னு எந்த வேலை அப்படின்னு கேப்பறாரு இல்ல கிச்சன் டீமுக்கு அவர் வர மாட்டேன்னே சொல்லிட்டாரு அப்ப அத கூட நான் எடுத்துட்டு போய் சொல்லிருக்கலாமே என்று ஆரி கரெக்டா சொல்லாரு சொல்லி சொல்லலாம் நீங்க தாரி சொல்லலாமே ஏன் சொல்லல ஏன்னா அவர் வந்து பர்ஸ்டே வந்து இந்த விஷயத்துல எனக்கு கிச்சன்ல போய் காலையில நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃப் கேமா விளையாடி வெளில வந்துட்டாரு அவரு இப்ப எல்லாம் ரொம்ப சேஃப் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு நீங்க வந்து கேட்டிருக்கலாம் இல்ல நீங்க சொல்லிருக்கலாம் அதை கூட விடுங்க பரவாயில்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா சிவாணி வீட்லயும் வேலை செய்யல அந்த ஒர்க்கும் பண்ணல ஆனால் அவருக்கு வந்து சிவானிக்கு வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுக்குறாப்ல அப்படின்னு சொல்லி அனிதா வந்து வருது பெஸ்ட் இப்போது அதை வந்து ஆரி சொல்லும்பொழுது ஆரி என்ன பண்ணுவார் இது மட்டும் கிடையாது இப்போ வாலண்டியரே பண்ணாங்க வாலண்டியர் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்திருக்கணும் நம்ம கிட்டே வந்து கேட்டிருந்துருக்கணும்ல ரம்யா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஓகே வந்து விஷயத்த சொன்னதெல்லாம் ஓகே பட் டிஸ்கஷன் வரும்போது நம்மளை கேட்டிருக்கேன் ஏன்னா நாம் ரெண்டு பேரும் தான் மிச்சம் உடனே இவங்க சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் அங்கே நீ கேட்டுருந்துருக்கணும் ஏன்னா நாமினேஷனுக்கு நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு இதை எடுத்துகிட்டு வருவீங்களா நீங்கள் கேட்டதுனால தான் பிரச்சனை வந்து போச்சு நீங்கள் கேட்கும்பொழுதே வந்து எங்களை கேட்டிருந்தீங்களா நீங்கள் அங்கே கேட்டிருக்கணும் சொன்ன அனிதாவை தான் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ரெண்டு பேர் தான் விட்டு போயிருக்கோம் அப்போ நம்ம ரெண்டு பேரும் இதை கேட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் தான் கேட்டிருக்கணும் ஏன் நீங்கள் கேட்கலாம் இல்லையா இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அமைதியாக போகிற ரியோ கிட்டியும்

பார்த்திங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் ரியோ வந்து ஏதோ ஜோக் பண்ணிட்டு இருப்பாரு அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க அதாவது ஆரி வந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருப்பார் ஆரியும் அனிதா இப்படி பேசுகிறாங்க இவங்க ஜெயிலில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஆரி அதை தான் சொல்லுவார் இது கூட பரவாயில்ல இந்த எவிடென்ட்டா வந்து தெரியுது ஷிவானிக்கா தான் நீ வந்து ஹெல்ப் பண்றேன்றது எவிடென்ட்டா தெரியுது அப்போ அப்புறம் சிவானி என்ன சொல்றாருன்னா எனக்காக வந்து அவங்க பண்ற பண்பா நான் தான் எனக்காக தான் வந்து பாலா எல்லாமே பண்றாரா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறதுல ரொம்ப காமுடியும் ஆமா ஷிவானி வந்து சொல்லுவாங்க ஆஹ் ஆரிய பற்றியும் சொல்லுவாங்க தான் ஆரிய பத்தி இவர்கிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டிருப்பாங்க ரியோ கிட்ட எனக்கு வந்து பண்றேன் ஃபேவரெட்டிசம்லாம் அவர் பேசுறாரு அப்படி அது எப்படி வந்து ஃபேவரெட்டிசம் ஆகும் எல்லாருக்கும் வழி பண்ணுங்கிறதுனால தானே அவர் வந்து பண்ணாரு அப்படிங்கிறதும் உலகத்திலே வந்து அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆரியை அந்த இடத்துல ஆஜித் சொல்லுவார் ஃபஸ்ட்டு நான் வந்து கிச்சன் டீமுக்கு வரமாட்டேன் எனக்கு தண்ணியில் ரொம்ப நேரம் என்ன பிரச்சனைலாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி ஒரு கேவலமான ரீசன் நான் சொல்லுவேனா ஆனால் அதை தான் அவர் சொல்லிகிட்ருக்கார் கிட்டேயும் அப்படிங்கிற மாதிரி ஆரியை வந்து சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன் சொன்ன உடனே இவர் வந்து கேட்பாங்க இவங்க ஆமாமா உங்களை வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப மட்டப்படுத்தி பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது அவரால் மட்டும்தான் முடியும்

கீர்த்தி அவங்க வந்து சொன்னாங்க அந்த மாதிரி வார வார்த்தையே இல்லைன்னா நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கணுனாங்க சரி ஓகே பெரியவங்க படித்தவங்க படித்தவங்க சொல்லும்போது நம்ம ஏற்றுக்க வேண்டியதான் ஸோ இது பட் கூட வந்து அனிதா சொல்லுவாங்க ஃபேவரிசம் அப்படின்னாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டு கேட்டு தான் நம்மளுக்கு வந்துச்சு அது ஃபேவரிசம் நமக்கு இங்கிலீஷ் தெரியாது ஜாக்கி அவங்க பேசுகிறது நம்ம வந்து பேசுவோம் இப்போ இங்கிலீஷ் படம் பார்த்து தானே அது எல்லாமே இங்கிலீஷ் படம் பார்த்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம் அதுதான் உங்களுக்கு எல்லாமே அது ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒண்ணா இப்ப பால் எடுத்து வரப்படவில்லை அது ஒன்னா ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒண்ணா அதுல வந்து படமா அதனால அதுதான் நம்மளுக்கு எல்லாமே சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாலா கிட்ட சிவானி பேசுவாங்க யாருகிட்ட நீங்க ஏன் கேள்வி கேட்கல அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கேக்குறப்ப பயங்கரமா வந்து ஃப்ரெண்ட்லியா கேட்பாங்க ஆருக்கு கிட்ட நீங்க பேசல அங்க வந்து நீங்க தான் அவங்கள டிஃபண்ட் பண்ணிக்கணும்னு டுவர் அவர் நான் அதுக்கு சொல்லல பாலா அவர் உங்களையும் தானே இழுத்தாரு நீங்க எனக்கு ஃபேவரசிசம் பண்ற மாதிரி தான அவர் உங்களேயே நீங்க அவங்க தான் சொல்வாங்க நீங்க இப்ப வேற மாதிரி டோன்ல பேசுறீங்க அந்த இடத்துல கேபி அமைதியா இருப்பாங்க நம்ம எதுவும் பேசற கூடாது ரெண்டு பேரும் எப்படியோ சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க அப்போ இவங்க சொல்லுவாங்க திருப்பியும் கேட்பாங்க அது எப்படி இன்னொனே அவர் ஏங்க உங்கக்கிட்ட அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னா நீங்க தான் உங்களை டிஃபெண்ட் பண்ணி பேச முடியும் நான் ஏன் பேசணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்துக்குமே செஞ்சுட்டு இருக்க முடியுன்ற மாதிரி அவர் ஆரம்பத்துலேருந்து தெளிவாக இருப்பாருங்க பிக் பாஸ் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஒரு அவர் என்ன சொன்னார் ஓ சிவானியை சொன்னாங்களா என்ன சொல்லலையா அப்படின்ட்டு வெளில வந்துட்டார் அவர் என்ன வச்சு அதே மாதிரி இப்போ இன்னி கூட ஏதோ ராமலாம் பண்ணியிருக்காரு போல இருக்கு ஆமாம் அழுதார் போல இருக்குது இந்த மன்னிப்புலாம் நேரடியான மன்னிப்புலாம் கேட்டிருக்காரு போல இது எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இது ஒரு கிறிஸ்டன் டேனு சரி அதை விட சின்ன கலாயம் நடக்கும் இதுக்கு அதுக்கப்புறம் வந்து இவர் இங்கே போய் மாற்றி நடிச்சுலாம் காமிக்கிட்டு ஆரிய வந்து நக்கல் விட்டு அது ஒரு பெரிய குரூப்பே வந்து கேட்டுட்டு இருக்கும் ஆரி உள்ளார் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆரி

பெரிய விளையாட்டா சொல்லுவாரு இல்ல நீ தான் சொன்ன சும்மா இருக்கேன் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து நீ சும்மா இருக்கிறதா அர்த்தம் அப்ப வந்து அந்த ஆரி எந்த டோன்ல பேசியோ அதே மாதிரி டோன் பாத்துக்கிட்டே அப்படின்ற மாதிரி ஆமா ஆமாக்கு போடாம இருப்பாரு பவுடர் கொடுத்து குட்டி பையனை வந்து பவுடர் கொடுத்து தப்பா விளையாட சொல்லுவாரு இதெல்லாம் வந்து யாருமே பேச மாட்டாங்க ஆனால் ஒருத்தன் பேசினா அதை வந்து அது வந்து அவரு தப்பா போய்டும் நீ சொன்னாங்களா ஆரி வந்து ஒஸ்டிகம் விளையாடுறாரு

அதில் என்ன காமெடினா ரியோலாம் வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப காமெடியான விஷயம் சரி பார்ப்போம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் அது வேறு என்ன அதன் பிறகு வந்து அஹ் பாலா வந்து ஆஜித் கிட்ட வந்து சொல்லுவாரு அதாவது வந்து சமுதாயத்துல எப்படி இருக்கணும்ங்கற ஒரு பிரதிபலிப்பு தானே பிக் பாஸ் வீடு அப்படி பார்த்தா ஆரி ஒரு ஒரு இடத்துலயும் வந்து இது எப்படி வந்து ஒரு அவர் அப்ப எவ்வளவு பெருசு வெளியில வந்து எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பயிட்டு இருப்பாரு என்னதான் அப்படின்ட்டு அற்புதமா வந்து அவருக்கு சொல்லிக் கொடுப்பாரு இவரு உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நமக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ இது முடியும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தான் நீங்கள் சொன்ன அந்த மூக்கு பிரச்சனை அதுக்கு நடுவில் அர்ச்சனா வந்து கேட்பாங்க போன வாரம் வெனஸ்டேலாம் கேப்டன்சி முடிஞ்சிருச்சு இல்லை அவங்களுக்குலாம் அந்த நாள் கணக்கு வச்சுக்கிறாங்க கையிலே அந்த டாஸ்க் முடிஞ்சிருக்குமே ஏன் நமக்கு வந்து வரல அப்படின்ற அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து அர்ச்சனா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப கால்குலேஷனாக விளாடுறாங்க அவங்க வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதாவது வீட்டில் எல்லாரும் செவ்ரின்னு யார் யாரோ சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனாவா செவ்வாய் ஆக்சுவல் செவ்வாய் வந்து அர்ச்சனாவா அர்ச்சனா கூட இருக்கிறவங்க எல்லாரும் காலியாகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு பாலா கூட இருந்தவங்க காலியானாங்க இப்போ அர்ச்சனா கூட இருக்கிறவங்க காலி காலியாகிட்டே இருக்காங்க இது தொடரும் அதுதான் அவ்வளோதான் சரிங்களா ஸோ ஸோ அப்புறம் நான் அந்த கிஃப்ட்டுக்கு யார்னு ஜுவல்ஸோட கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து நீங்கள் நீங்கள் கொடுக்காட்டாலும் நாங்கள் வந்து அதை கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம்னு சொன்னது மகிழ்ச்சியாக இருந்தது மாதிரி இதில் ஃபஸ்ட்டு நாளில்ன்றதுனால கொஞ்சம் சில பல மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் பூரணமாக சரி செஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து சேனலுக்கான ஆதரவும் யாரணி ஜுவல்ஸ்க்கான லிங்க்ஸை வந்து எஃபிலியும் சரி எஃபி லிங்க் டெலிகிராம் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் சொல்லலாம் ஸோ இதற்கான வெற்றியாளர் வந்து இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து அறிவிப்போம் ஸோ வேறு என்ன ஆ ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆட்ரஸ்க் பண்ணால் பாருங்கள் வேறு என்ன மீண்டும் வேறு எபிசோட் சந்திக்கிறோம் அதோட ரெண்டு கூட உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் வாய்ஸ் ஆஃப்